கரூர் நகராட்சிக்குட்பட்ட திருக்காம்புலியூர் இந்திரா நகரில் மக்களின் குறைகளை கேட்க ஆய்வு மேற்கொண்ட மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையை முற்றுகையிட்ட மக்கள் கழிவுநீர் கால்வாய், கழிப்பறை, தெருவிளக்கு, பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளும் கோரிக்கைகளும் தீர்க்கப்படாமல் இருப்பதாக வாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் சமயத்தில் மட்டும் வரும் அரசியல்வாதிகள் மக்களின் கோரிக்கைகள் தேவைகளை நிறைவேற்றுவதில்லை என்று பொதுமக்கள் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினர். 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வர்றாரு, வந்தோடனே நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படிங்கிறாங்க. ஓட் ஜெயிச்சோடனே இந்த ரோட்டாண்டு போயிடறாங்க. இந்த ரோட் பக்கமே இது இப்படி திரும்பி கூட பாக்கறது இல்லை. இன்னைக்கு இந்த மருந்தே எதுக்கு போட்டுருக்காங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு தான் போட்டுருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்புக்காகனு போடல. வந்து குழந்தை விட்டு ஏதாவது நல்லபடியா இருக்குன்னு வீட்டுக்கு ஒரு லட்டின்னு கட்டுறதுக்கு இந்த காசுல சென்னங்க பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. என்ன போட்டு தந்துருக்காங்க இவங்க வந்து அன்னைக்கு பார்த்ததை அவர் இன்னைக்குதான் பாத்துருக்கிறோம். 5 வருஷம் கழிச்சு அத்த அவர்கிட்டயே சொன்னேன், இந்திரா நகருக்கு ஒண்ணுமே செய்யறதில்ல. இப்ப இந்த 22ஆம் நூற்றாண்டுல கூட நாங்க லெட்டினுக்கு வந்து அவுட் சைடு வந்து காட்டு பக்கம் தான் போறோம். அங்கே இல்ல, ஜென்ஸும் அங்கதான் போறாங்க, லேடிஸும் அங்கதான் போறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களும் அங்கதான் போறாங்க. அதனால நிறைய நோய் பரவுது. அப்படியே அந்த லைன் வரும்போது மூக்க பத்திட்டு வராங்க. அப்படின்னா நாங்க எவ்வளவு மூக்க பத்திட்டு நாங்க இங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு கட்சி வந்தாலும் எதுவுமே செய்யறதில்ல.